Hi viewers, welcome to our channel. இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு கிடையாது. வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. இத பத்தியான வீடியோ தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான விவரம் வந்து தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தமிழகத்தில் மொத்தம் 5 வகை ரேஷன் அட்டைகள் உள்ளன. PHHAAY அன்னியோதய அன்னா யோஜனா, PHH முன்னுரிமை குடும்ப அட்டை, NPHH முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை, NPHHS முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை எஸ் சுகர், அதாவது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அரிசிக்கு பதிலாக சர்க்கரை வழங்கப்படும். கடைசியா NPHHNC, அது இவங்களுக்கு வந்து எந்த ரேஷன் பொருட்களும் கொடுக்கப்பட்ட அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இந்த கார்டை வாங்கி வச்சிருப்பாங்க. இதுல முதல் 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் வந்து தமிழகத்தில் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் வழங்கி கொண்டு வருகின்றனர். தற்போது அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் என செய்திகள் வெளியே இருக்கு. இதுல வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து சர்க்கரை அட்டை மற்றும் NPHHNC இவங்க ரெண்டு அட்டைக்கும் வந்து இந்த பொங்கல் பரிசு கிடையாது என செய்திகள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் வட்டல் வழங்கல் அதிகாரி ஒருவர் கூறிய போது இந்த பொங்கல் பரிசானது NPHHAAY அன்னியோதய அன்னா யோஜனா, PHH முன்னுரிமை குடும்ப அட்டை, NPHH முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை, இந்த 3 வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வழங்க போவதாக வாய் வழியாக தெரிவித்துள்ளார். இதற்கான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.